எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இந்தியா வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வீடியோவில் வந்து நான் நிற்கிற இடம் வந்து ராஃப் பேஸ், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டாவின் நகரத்தில் இருக்கிற ராஃப் பேஸ். ராஃப் அண்டா என்ன அர்த்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட விமானப்படை என்ற தளத்தில் தான் நான் நிற்கிறேன். இன்றைக்கு இங்கே வந்து பல நாடுகளில் இருந்து வந்த விமானங்கள், போர் விமானங்கள், மற்றது வந்து துருப்புக்காவியல், அதாவது வந்து படை வீரர்களை ஏற்றி கொண்டு போகிற விமானங்கள், மற்றது வந்து வித்தியாசமான ஹெலிகாப்டர்கள், அதுகள் இதுகள் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து இங்கே வச்சு காட்சிப்படுத்துகிறாங்க. சாதாரணமாக வந்து இங்கே வந்து இந்த விமானத்தளத்தில் வந்து படம் எடுக்கவோ அல்லது வந்து வீடியோ எடுக்கவோ அனுமதிக்க மாட்டாங்க. இன்றைக்கு வந்து பொதுமக்கள் எல்லாரையும் வந்து இவங்க வந்து இந்த விமானத்தளத்தில் வந்து அனுமதி கொடுத்து அவங்களெல்லாம் வந்து இங்கே வந்து பார்க்குறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து அங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கு அதை பற்றிய வீடியோ தான் இந்தியா வீடியோ இருக்க போகுது. யாராவது முதல் திறமை எங்கள் சேனலுக்கு வாரீங்கண்டா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்க. வாங்க நாங்கள் உள்ளுக்கு போகலாம். எங்களுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய ஹெலிகாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இதுதான் அந்த ஹெலிகாப்டர். இது வந்து ஆஸ்திரேலிய விமானப்படைக்கு சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர். இதை பற்றிய மற்ற விவரங்கள் எல்லாம் அங்காள ஒரு போட்டில் போட்டிருக்கிறாங்க பாருங்க. இப்போ நாங்கள் அதை போய் பார்ப்போம். இந்த ஹெலிகாப்டருக்கு பேர் வந்து ARH டைகர். இது வந்து 2004 ஆண்டுலேருந்து பயன்படுத்துகிறாங்க இவங்க. அதிகூடிய வேகம் வந்து 315 கிலோமீட்டர். வேறு மற்ற தகவல் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஹெலிகாப்டருண்ட நிறைய மற்ற இது இந்த இன்ஜின் டைப் மற்றது வந்து இது பாவிக்கிற கண்ணுகள் அதுகளை பற்றிய தகவல் எல்லாம் கீழே போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து மக்கள் எல்லாம் வந்து லைனில் நின்று இந்த ஹெலிகாப்டரை பார்க்குறதுக்காக காத்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து கிட்ட போய் பார்க்கலாம். இதில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இதுகள் தான் வந்து இந்த ஹெலிகாப்டரில் பயன்படுத்தப்படுற குண்டுகளும் ஏவுகணையும். சின்ன இருக்கிறது வந்து குண்டு. அந்த குண்டுகளை வந்து இதில் முன்னுக்கு பொருத்தி இருக்கிற துப்பாக்கிகளை அவங்க போடுவாங்க. அதை போட்டு இந்த ஹெலிகாப்டர் பறக்கைகள் வந்து அவங்க வந்து சுடுவாங்க. இந்த ஹெலிகாப்டர்ல வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் தான் பறக்கலும். முன்னுக்கு இருக்கிறவர் வந்து இந்த ஹெலிகாப்டர் விமானியா இருப்பார். பின்னுக்கு இருக்கிறவர் வந்து இந்த ஹெலிகாப்டர் தாக்குதல் நேரம் வந்து அவர் வந்து தாக்குதல் புரிபவரா இருப்பார். அதே மாதிரி அங்கால வந்து அந்த ஹெலிகாப்டர் செட்டில இருக்கிறதா நேவுகணைகள். இந்த ஹெலிகாப்டர் வந்து இவங்க வந்து வேறு ஒரு விமான தளத்தில் வந்து இவங்க வந்து பயன்படுத்தினவங்களாம். அதை வந்து இந்த கண்காட்சிக்காக வந்து இவங்க வந்து இதில் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இந்த ஆர்க் டைகர்ன்றது வந்து 25 வருஷ காலமாக வந்து ஆஸ்திரேலியாவால் பயன்படுத்தப்பட்டு வருது. பார்த்தீங்களா இந்த ஹெலிகாப்டர் வந்து எவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர் உண்டு. முன்னுகே பாருங்க, ஒரு பெட்டி ஒன்று திறந்துருக்கு. அதுக்குள்ள தான் வந்து அந்த முன்னுகே இருக்கிற துப்பாக்கிகளுக்கு வந்து தோட்டாக்கள் எல்லாம் அவங்க நிரப்புவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து பதிவாக வந்து விமானி இருப்பார். இந்த தாக்குதல் புரிகிற அட்டாக்கர் வந்து மேலே வந்து கொஞ்சம் உயரத்தில் இருப்பார். நிறைய பேர் வந்து இந்த ஹெலிகாப்டரோட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதில் வேறுங்க கங்காருன்ற சிம்பிள் போட்டு ஆமின்னு போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருந்தால் அந்த விமானமோ இல்லை ஹெலிகாப்டரோ வந்து ஆஸ்திரேலியா விமானப்படைக்கு சேர்ந்ததுன்ற அர்த்தம். இதில் வேறுங்க, இதில் வந்து இந்த ஹெல்மெட்டுகளும் மற்ற வந்து அந்த விமானிகள் வந்து அணியிற ஆடைகள் அதுகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. என்னென்று கேப் பண்ணாங்க. Hey, come on. Good. So, what's the purpose of this one? இது வந்து ஒரு போர் விமானத்தில் போகிற விமானி அணியிற தலைக்கவசமாம். இதில் வந்து நிறைய அம்சங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் அந்த கேபிள் மாதிரி இருக்குது பாருங்க, அதுகளை வந்து இவங்க வந்து அந்த விமானத்தில் வந்து இணைச்சு கொள்வாங்களாம். அதால் வந்து இவங்க அந்த தலைக்கவசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற கண்ணாடியில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த விமானம் போகிற உயரம் மற்றது அந்த விமானம் போகிற வேகம் மற்றது விமானத்தின் இதர பண்புகள் எல்லாம் வந்து அந்த கண்ணாடியிலேயே காட்டுமாம். அதைத்தான் சொல்கிறாங்க அவங்க. இந்த தலைக்கவசம் வந்து விசேஷமாக வந்து இந்த டைகர் என்று சொல்லப்படுற ஹெலிகாப்டருக்காக தான் தயாரிக்கப்பட்டுதான். அவங்க மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க. பார்த்தீங்களா இந்த போர் விமானங்கள், போர் ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து இயங்குறதுக்கு வந்து எவ்வளவு தொழில்நுட்ப விஷயங்கள் வந்து தேவைப்படுதுண்டு. சும்மா படத்தில் காட்டுறது எல்லாம் நாங்கள் நம்ப கூடாது. அதை தாண்டி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தொழில்நுட்ப விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஹெல்மெட் பார்த்தீங்களா, இதுவும் அதே மாதிரி தானா. ஆனால் வந்து இதில் வந்து அந்த முன்னுக்கு வந்து அவங்களோட கண்ணாடி வந்து இல்லை. தேங்க்யூ மேம்.
இப்போ நாங்கள் அந்த ஹெலிகாப்டரை பார்த்து முடிச்சுட்டு இங்கால வந்து பழைய கால போர் விமானங்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க, அதுகளை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த விமானத்துக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா டி ஹெவிலான் டைகமோத் A-17-640. இந்த விமானம் வந்து சவுத் ஆப்ரிக்காக்காக வந்து உருவாக்கப்பட்டு, ஆனால் வந்து தற்போது வந்து ஆஸ்திரேலியா விமானப்படையால் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் வேறுங்க அடுத்த விமானம் வந்து நிற்கிது வேறுங்க. இந்த ஒவ்வொரு விமானத்திலையும் வந்து வித்தியாசமான நாட்டு கொடிகள் இருந்தாலும் வந்து அந்த விமானங்கள் வந்து வேறு வேறு நாடுகள் குறித்தான விமானங்கள். இதில் பேர் போட்டிருக்காங்க வேறுங்க NZ-1090. நாம் வந்து ஒவ்வொரு விமானத்தை பற்றிய தகவலையும் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாம் வந்து வடியாக போட்டு விடுறேன், தேவையானாக்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் வேறுங்க அடுத்த விமானம் நிற்கிது. இந்த விமானம் வந்து ஆஸ்திரேலியா விமானப்படைக்கு சேர்ந்தது. அதில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க வேறுங்க, அதோட வந்து ரோல்ஸ் ரோய்ஸின் சிம்பலும் வந்து மேலே போட்டிருக்காங்க. இப்போ இந்த விமானத்தின் நம்பர் அல்ல இந்த விமானத்தின் பேர் வந்து A-6851. இப்போ இதுவும் வந்து ஆஸ்திரேலியா விமானப்படைக்கு சேர்ந்தது தான். இதை பற்றிய தகவலும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு விடுறேன். இதில் வேறுங்க அடுத்த விமானம் வந்து நிற்குது. இதுவும் வந்து ஆஸ்திரேலியா விமானப்படைக்கு சேர்ந்த ஒரு விமானம். இதுக்கு வந்து வேடிக்கையாக அவங்க வந்து சுறா மாதிரி வந்து வர்ணம் திட்டி இருக்கிறாங்க. பின்னுக்கு அதுண்ட சீரியல் நேம் வந்து போட்டிருக்காங்க வேறுங்க VH-DAP. வேறுங்க கீழே வந்து அந்த கங்காருன்ற சிம்பல் வந்து போட்டிருக்காங்க. அடுத்த விமானம் இதில் நிற்குது வேறுங்க. இந்த ஃப்ளைட்டுக்கு சீரியல் நேம் வந்து VH-LAP போட்டிருக்காங்க வேறுங்க. இதுவும் ஒரு வித்தியாசமான விமானம். இந்த விமானத்தை பார்த்தீங்களா, இது வந்து லேக்லேண்ட் ஆர்மி ஏர்ஃபீல்டுன்னு சொல்லப்படுற விமானத்தளத்தை சேர்ந்த விமானம். இது வந்து அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த ஒரு விமானம். இந்த விமானத்தை பார்த்தீங்களா, அவ்வளோ வடிவாக இருக்குண்டு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விமானங்களுக்குள்ளேயே வந்து இவர் கொஞ்சம் வடிவாக இருக்கிறார். இதுவும் வந்து ஒரு ஆள் அல்ல ரெண்டு பேர் இருந்து போகக்கூடிய விமானம் தான் நான் நினைக்கிறேன். வந்து நாங்கள் வந்து இந்த போர் வீரர்களை ஏற்றி கொண்டு போகிற பெரிய பெரிய விமானங்களை மற்றது வந்து தற்காலத்தில் உருவாக்கப்பட்ட நவீன போர் விமானங்களையும் தான் பார்க்க போகிறோம். அதுகள் வந்து நிறைய நாடுகள்லேருந்து வந்திருக்குது, அதுகள் எல்லாத்தையும் போய் பார்ப்போம் வாங்க. இதில் இருக்கிற விமானத்தை பார்த்தீங்களா, இது வந்து சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த ஒரு போர் விமானம். பட வீரர்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்தப்படுறது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து சிங்கத்தின் லட்சணம் வந்து போட்டிருக்கிறாங்க வாங்க. இந்த விமானத்தின் நம்பர் வந்து 18 போட்டிருக்காங்க அவங்க. அப்படியே அந்த விமானத்தை தாண்டி நீங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து நிறைய விமானங்கள் நிற்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து இதுகள் எல்லாத்தையும் வந்து ஓண்டா ஓண்டா போய் பார்ப்போம். முதலாவத நாங்கள் வந்து இதில் நிற்கிற இந்த விமானத்தை போய் பார்ப்போம். இப்போ இந்த விமானத்தை பார்த்தீங்களா, இந்த விமானம் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டுண்ட நியூ கலிடோனியான்னு சொல்லப்படுற ஒரு காலனியை சேர்ந்த விமானம். அங்கேருந்து தான் அவங்க வந்ததான். இதில் நின்ற படை வீரர் வந்தவங்களுக்கு வந்து அப்படித்தான் சொன்னவர். இந்த விமானத்தின் நம்பர் வந்து பின்னுக்கு போட்டிருக்காங்க வேறுங்க 82IG. இதில் வந்து உள்ளுக வந்து ஆக்களை வந்து போய் பார்க்குறதுக்காக வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் உள்ளுக போய் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். உள்ளுக நிறைய சினமாக இருக்குது. இதில் பாருங்க அந்த படை வீரர்கள் வந்து இந்த விமானத்தில் வந்து என்ன மாதிரி இருந்து போவாங்கன்னு பார்த்தீங்களா, ரெண்டு பக்கம் வந்து அவங்க வந்து இருந்து போவாங்க.
Mahilan sur la base, c'est un mirage 3, c'est un très très vieux mirage. Ah ouais. Début des années 60-70. இதில் பாருங்க, இதில் வந்து பிரான்ஸ் நாட்டு படை வீரர்கள் வந்து தங்கட பட்ஜிகள் மற்றது வந்து ஸ்டிக்கர்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுவும் வந்து ரஃபேல் என்று சொல்லப்படுற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு போர் விமானம். இந்த விமானத்தில் வேறுங்க போட்டிருக்காங்க சிவப்பு, அதுக்குள்ளுக்கு வெள்ளை, அதுக்குள்ளுக்கு நீலம். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த போர் விமானம்ன்றதால வந்து அவங்க வந்து அந்த கலரை வந்து அதில் போட்டிருக்காங்க. அதோட வந்து இதில் நிற்கிற படை வீரர்கள் எல்லாம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த போர் விமானம் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த போர் விமானம். இந்த போர் விமானத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி F2AOB. இந்த போர் விமானத்தின் உடலமைப்பு பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமாக வடிவாக இருக்குது, ஒரு கரணியில் கலரில் இருக்குது. அதோட வந்து ஜப்பான் கொடியில் இருக்கிற சிவப்பும் வெள்ளையும் கலரையும் பயன்படுத்தி இவங்க வந்து அதில் வந்து லட்சணை ஒன்று போட்டிருக்காங்க. வேறுங்க, இதுலேயும் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. வேறுங்க, இந்த போர் விமானம் வந்து இந்திய நாட்டை சேர்ந்த போர் விமானம். இது இந்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூகோய் SU-30 MKI. இது வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து உருவமைச்ச ஒரு போர் விமானம், பெரிய போர் விமானம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திய நாட்டு படை வீரர்கள் எல்லாம் வந்து விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து இந்திய நாட்டு சிம்பல் போட்டிருக்காங்க பாருங்க, ஒரேஞ்சு கலர், பச்சை கலர், வெள்ளை கலர். பெரிய போர் விமானம். இங்கால வந்து இந்தோனேஷிய நாட்டு படை வீரர்கள் வந்து டிஷர்ட், தொப்பி மற்றது அவங்க வந்து சில பொருட்கள் எல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து F-16 என்று சொல்லப்படுற இந்தோனேஷிய நாட்டு ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். இது வந்து 1978 வந்து உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கிற போர் விமானங்கள் ஒவ்வொன்றும் விலையை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மில்லியன் கணக்கு டாலர்களில் வெறும். அவ்வளவுக்கு வந்து பெருமதி வாய்ந்த போர் விமானங்கள். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய நாட்டு கொடி வந்து போட்டிருக்காங்க. வேறு இங்கால வந்து படை வீரர்களை ஏற்றி கொண்டு போகிற இன்னொரு பெரிய விமானம் ஒன்று இருக்குது. இது வந்து அமெரிக்க கடற்படையைச் சேர்ந்த ஒரு விமானம். எவ்வளோ பெரிய விமானம் பார்த்தீங்களா. இதுக்கும் வந்து ஆக்களை வந்து உள்ளுக போய் வந்து பார்க்கறதுக்கு விடுறாங்க. பெரிய லைன் நிற்குது, நாங்கள் பார்க்கலாம். பார்க்குறண்டா பார்த்தீங்களா, இந்த விமானத்து உள்ளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து போர் வீரர்கள் எல்லாம் இருந்து போவாங்க. மேலே பாருங்க, மேலே வந்து அமெரிக்க கொடி வந்து அவங்க வந்து தொங்க விட்டுருக்குறாங்க. என்னடா ஆக்கள் நின்றவங்க இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து கண்காட்சி முடிஞ்ச பிறகு போகிற வழியில் எடுக்கிற வீடியோ. இங்கால வேறுங்க, இங்காலையும் வந்து ஒரு வித்தியாசமான விமானம் இருக்குது. இதுவும் வந்து போர் வீரர்களை ஏற்றி கொண்டு போகிற விமானம் தான். ஆனால் வந்து மற்ற விமானங்களோட ஒப்படைக வந்து கொஞ்சம் சின்ன இருக்குது. நல்ல வடிவான டர்பைன் இன்ஜின்ஸ் இருக்குது ரெண்டு வகம் பாருங்க. கொஞ்சம் பழமையான விமானம் என்று தான் நினைக்கிறேன். இந்த விமானத்தின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கால பின்னுக்கு வந்து போட்டிருக்காங்க பாருங்க, VH-MMA என்று போட்டிருக்காங்க பாருங்க. அதுதான் வந்து இந்த விமானத்தின் பேர். இப்ப இந்த விமானத்தை பாத்தீங்களா, இது வந்து மல்டி ரோல் டேங்கர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லப்படுற படை வீரர்களை ஏத்தி கொண்டு போற பெரிய ஒரு விமானம். நேரம் போதாத காரணத்தால் வந்து இவங்க வந்து உள்ளுக்க விடுற ஆக்களோட எண்ணிக்கையை வந்து நிப்பாட்டிட்டாங்க. இனி வந்து நாங்கள் வந்து உள்ளுக போய் பார்க்க இயலாது. இந்த விமானத்தை பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய ஒரு விமானம் உண்டு. இங்கே நிற்கிறக்குள்ளேயே வந்து இதுதான் பெரிய விமானம் உண்டு நான் சொல்லுவேன். அங்கால வந்து இன்னொரு விமானம் நிற்குது, அதை வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம். இது வந்து ராயல் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லப்படுற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த போர் வீரர்களை ஏற்றி கொண்டு போகிற விமானம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளுக்கேயும் வந்து ஆட்கள் போகிறத வந்து அவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க. இந்த கண்காட்சி வந்து 4 மணிக்கு முடிவடையுது. நாங்கள் வந்து வந்ததை வந்து 2 மணிக்கு தான். அதால் வந்து
உங்களுக்கு வந்து உள்ளுக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கு வந்து கிடைக்க போகிறது இல்லை. இதில் பாருங்கள், பவேரியன் டைகர்ஸ்ன்ற ஒரு முகாம் உண்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஜெர்மனி படைவீரர்கள் நிற்கிறாங்க. இவங்களும் வந்து தங்களோட பச்சிகள் எல்லாம் வச்சு விற்கிறாங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஒரு புலி பொம்மையும் வந்து இருக்குது பாருங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன்னு சொல்லப்படுற ஒரு விமானம் நிற்குது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு குழாய் ஒன்று நீண்டு ஒன்று நிற்குது பார்த்தீங்களா. அது வந்து விமானம் வந்து பறந்து கொண்டு இருக்கேக வந்து விமானத்துக்கு வந்து எரிபொருள் நிரப்புறதுக்காக பயன்படுத்துகிற குழாய். இதில் வந்து இந்த விமானம் வந்து நிறைய கலரில் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அதை பற்றி இவங்கள்ட்ட கேட்போம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கொடிகள்ட படங்கள் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானம் வந்து அந்தந்த இடங்களில் வந்து நின்று வந்தது. முதல்ல ஜெர்மனி, பிறகு வந்து யுனைடெட் எமிரேட்ஸ், அதுக்கு பிறகு வந்து சிங்கப்பூர், அதுக்கு பிறகு வந்து ஆஸ்திரேலியாவில் இப்போ நிற்குது, பிறகு வந்து ஜப்பான், பிறகு வந்து கொரியாவுக்கு போயிட்டு போகும். அதைத்தான் அதில் காட்டியிருக்கிறாங்க. அதை வந்து இந்த விமானத்தின் பொடி உடம்பும் வந்து இவங்க வந்து படியாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பின்னுக்கு வந்து அந்த விமானம் வந்த பாதையை வந்து இவங்க வந்து காட்டியிருக்கிறாங்க பாருங்க. எந்த பாதைக்குள்ளால வந்தாங்க இப்படியே பார்த்தீங்கண்டா இங்கால வந்து இதுல ஒரு போட் ஒன்று வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா. இந்த போட்டில் வந்து இந்த விமானத்தை பற்றி தகவல் எல்லாம் போட்டுருக்காங்களாம். அதில் பாருங்க, இந்த விமானத்துக்கு வந்து இந்த புலி இந்த கண் மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. பேர் போட்டிருக்காங்க பாருங்க, யூரோ ஃபைட்டர் இஎஃப் 2000. கீழே வந்து அந்த விமானத்தை பற்றிய தகவல் எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து யூரோ ஃபைட்டர் டைஃபூன்னு சொல்லப்படுற விமானம்தான். இந்த போர் விமானம் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தது. இந்த போர் விமானம் இது வந்து கொஞ்சம் பழைய போர் விமானமாக தான் இருக்குது பாருங்க. இந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன்னு சொல்லப்படுற போர் விமானம் வந்து 2003 கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லா போர் விமானங்களை பற்றிய தகவலும் வந்து நான் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், பார்த்து கொள்ளலாம் நீங்கள். இதில் வேறுங்க, இதில் வந்து சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த படைவீரர்கள் வந்தவங்க வந்து நிற்கிறாங்க. இங்கால வந்து சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த ஒரு போர் விமானம் வந்து நிற்குது பாருங்க. இந்த போர் விமானம் வந்து F-15SG சொல்லப்படுற விமானம். ஒரு போர் விமானம் வந்து எஃப் என்ற எழுத்துல தொடங்குச்சுன்னா அது வந்து ஃபைட் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஏ என்ற எழுத்துல தொடங்குச்சுன்னா அதை வந்து அட்டாக்கிங் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்க, F-15SG சொல்லப்படுற அந்த விமானத்தை பற்றிய தகவல்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், க்ரூ கம்போசிஷன், ஆர்மமெண்ட், அதுகளை பற்றி ஏதாவதும் போட்டிருக்காங்க. இதில் பாருங்க, இந்த விமானத்தின் வேகம் வந்து Mach 2.5 போட்டிருக்காங்க. மச்சன்றது வந்து ஒலியின்ற வேகம். ஒலியின்ற வேகத்தை விட இது வந்து 2.5 வந்து பயணிக்கும். இப்போ அடுத்த விமானத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த ஒரு விமானம். இந்த விமானத்தின் பெயர் வந்து F-16SG. அதாவது நாங்கள் முதல் பார்த்த விமானத்தின் அடுத்த வேர்ஷன் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிங்கத்தின் லட்சணம் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இதை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு வந்து முதல் பார்த்ததை விட இது வந்து கொஞ்சம் நவீனமான விமானம். இங்கால வந்து ஆஸ்திரேலிய விமானப்படை என்ற விமானங்கள் நிற்குது. இந்த விமானம் வந்து E-7A வெஜ்டைல் என்று சொல்லப்படுற விமானம். இந்த விமானம் வந்து வான்பரப்பில் வந்து கண்காணிக்கிறதுக்கு, மற்றது வந்து வான்பரப்பில் வந்து என்ன மாதிரி தாக்குதல் நடத்தலாம் என்று திட்டமிடுற அந்த மாதிரியான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு உச்ச தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு விமானம். பார்த்தீங்கன்னா இந்த விமானத்துக்கு மேலே வந்து ரேடர் பொருத்திருக்கிறாங்க. அதோட வந்து குட்டி குட்டியாக ஆண்டெனாக்களும் பொருத்தியிருக்கிறாங்க. இதுகள் எல்லாத்தையும் வச்சு இந்த விமானம் வந்து வான்பரப்பில் என்ன நடக்குதுன்னு கண்காணித்து தகவல் சேகரித்து அதை வந்து விமானப்படைக்கு வந்து அனுப்பும். இங்கால வேறுங்க, இங்கால வந்து EA-18G க்ரௌலர்னு சொல்லப்படுற ஆஸ்திரேலிய போர் விமானங்கள் ரெண்டு நிற்குது. அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால வந்து F-35A லைட்னிங்னு சொல்லப்படுற போர் விமானம் நிற்குது. அதை போய் நாங்கள் அங்கால பார்ப்போம். இதுதான் வந்து F-35A லைட்னிங் 2 சொல்லப்படுற போர் விமானம்.
இதுதான் வந்து இப்போ உலகத்திலேயே வந்து தொழில்நுட்ப ரீதியில் வந்து அதிக சக்தி வாய்ந்த போர் விமானம். இந்த போர் விமானத்தை வந்து ஆஸ்திரேலிய விமானப்படை வந்து இங்கே கண்காட்சிக்கு வச்சுக்கிறாங்க. இந்த போர் விமானம் வந்து ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். பார்த்தீங்களா, இப்படி இருக்குதுண்டு. இப்போ இன்றைக்கு இந்த கண்காட்சியில் வந்து A330 மல்டி ரோல் டேங்கர் டிரான்ஸ்போர்ட் ஏர்பஸ்ஸுன்ற பட்ஜெட் மற்றது வந்து ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸுன்ற பட்ஜெட் வந்து நான் வாங்கினேன். பார்த்தீங்களா, ரெண்டும் வந்து எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இதை வந்து நான் ஞாபகார்த்தமாக வச்சுருக்க போகிறேன். சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ஆஸ்திரேலிய விமானத்தளத்துக்கு வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த போர் விமானங்களையும் மற்றது வந்து பல்வேறுபட்ட விமானங்களையும் வந்து பார்த்து நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோடு வந்து நிறைவுக்கு வருது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட இந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.